உலகின் பல நாடுகளில் மின்சார தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. சீனாவில் கடும் மின் தட்டுப்பாட்டு காரணமாக 12 மணி நேர மின்வெட்டு அமலில் உள்ளது. 24 மணி நேரமும் இயங்கிய நிறுவனங்களுக்கு 12 மணி நேர மின்சாரமும், 12 மணி நேரங்கள் இயங்கிய நிறுவனங்களுக்கு 6 மணி நேர மின்சாரமும் சீனா வழங்கி வருகின்றது. உலக நாடுகளுக்கு பல்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி செய்து தரும் சீனாவில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது மற்ற நாடுகளையும் விழிப்படைய செய்துள்ளது. உலக நாடுகளில் பெரும்பாலும் மின் உற்பத்திக்காக நிலக்கரி மற்றும் அணு உலை போன்றவற்றையே சார்ந்து உள்ளனர். நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக அதன் விலைகளும் தற்போது கடுமையாக உயர்ந்துள்ளது. சாதாரணமாக ஒரு டன் நிலக்கரி 60 அமெரிக்க டாலர்கள் என்ற நிலையில் இருந்து தற்போது ஒரு டன் நிலக்கரி சுமார் 160 அமெரிக்க டாலர்கள் என்ற விலையில் விலை உயர்ந்து வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரி விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் 40% மின் உற்பத்தி நிலக்கரியை சார்ந்தே உள்ளது. மேலும் மற்ற நாடுகளைப் போல் அல்லாமல் இங்கு அணு மின்சாரம், அனல் மின்சாரம், காற்றாலை மின்சாரம், நீர் மின்சாரம் என பல்வேறு வகைகளில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த 15 ஆண்டுகளாக இந்தியாவில் காற்றாலை மின்சாரம், சோலார் மின்சாரம் அதிக அளவு இந்திய அரசு முன்னுரிமை கொடுத்து மாற்று வழிகளில் மின்சாரம் தயாரிக்க உத்வேகம் கொடுத்து வருகின்றது. இருப்பினும் ஒரு சில மாநிலங்களில் மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது பஞ்சாப் மாநிலத்தில் நாள்தோறும் 3 மணி நேர கட்டாய மின்வெட்டு நடைமுறையில் இருக்கும் என பஞ்சாப் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனுடைய தாக்கம் தமிழகத்தையும் தாக்குமா என்ற பயத்தில் தமிழக தொழில்துறை உள்ளது. இந்தியாவில் சுமார் 135 சுரங்கங்களிலிருந்து நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போது ஒரு சில மாநிலங்களில் பருவமழை பெய்து வருவதால் சுரங்கங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. நிலக்கரி வெட்டி எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருகின்றது. மற்ற ஒரு சில பகுதிகளில் நிலக்கரியின் ஈரப்பதத்தின் காரணமாக எரித்து மின்சாரம் தயாரிப்பதில் பிரச்சனைகள் உள்ளதால் மின் உற்பத்தி மற்ற நாடுகளைப் போல இந்தியாவிலும் பிரச்சனை ஏற்பட்டு மின்வெட்டு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இவ்வாறு நடைபெற்றால் தமிழகத்திலும் மின்வெட்டு பிரச்சனை தவிர்க்க முடியாததாக மாற வாய்ப்புள்ளது.